செய்வோம். அன்று வனாந்திரத்திலே 31 தான் ஆயிருக்கின்ற அக்னியாய் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தின எங்கள் அன்பின் கடவுளே, அதுபோலவே இந்த மாலை சந்தியா வேளையிலும் இந்த ஆசிரமத்தினுடைய 100 தினத்தை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடும் பொழுது அண்ணன்மார்களுடைய வாழ்வையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய எளிமையையும் எதையும் எதிர்பாராத ஒரு வாழ்வையும் அவருடைய தியாக வாழ்வையும் இந்த வேளையில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. குறிப்பாக நம்முடைய எளிமையே தரித்து கொண்டிருக்கிற பேராயிரவர்களுடைய ஆண்டவரே வாயிலே நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல பலன் கொடுக்க கிருபித்தாங்க சுவாமி. இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே வசதியான வாழ்வையும் ஆண்டவரே எல்லா நிலைகளிலேயும் மேன்மையையும் மேட்டுமையும் தெரித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மறுபடியும் நீர் உணர்த்துவது இந்த உலக வாழ்விலே கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவது எதுவும் இல்லை சுவாமி. இது தியாகமுள்ள ஒரு வாழ்வு. நீர் இந்த உலக வாழ்விலே உண்மையே எங்களுக்கு தியாகமாக கொடுத்தீர். இந்த லிந்து காலத்திலே அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே அண்ணன்மார்கள் அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும் சுவாமி. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்தின் செயல் திட்டங்களிலும் திருச்சபின் பணிகளிலும் நாங்கள் உப்பை போல கரைந்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க அறிவித்தாரோ, எங்கெல்லாம் இருள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் உது ஒளி கொண்டு செல்கிற கருவியாக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, இந்த மனமகிழ்வான இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 100 பெருவிழாவிலே நாங்கள் அனைவரும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்தவும் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கவும் சிறப்பாக அண்ணன்மார்களை நினைவு கூறுகின்ற பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளூர் மக்களையும் உள்ளூர் கலாச்சாரத்தையும் இங்கிருக்கின்ற அனைத்து விதமான சூழல்கள் சூழ்நிலைகளை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ற வடிவிலே இயேசுவை போதிக்கின்ற இயேசுவை அறிவிக்கின்ற அந்த சூழலை ஏற்படுத்தின அண்ணன்மார்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நவீனங்களுக்குள் நாங்கள் இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் எப்படி கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்கின்ற அந்த சூழலையும் எங்களுக்கு இந்த சூழல் எங்களுக்கு தெரிவிக்கிறது. கேட்ட அருளுரையின்படி நாங்கள் கடவுளை முழுமையாய் மையப்படுத்தி இன்னும் நாங்கள் வேர்களுக்கு சென்று கடவுளை ஆழமாக தியானிக்க இந்த தவக்காலத்தையும் இந்த சூழலையும் பயன்படுத்தி நீர் எங்களுக்கு அருள்தார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.